வணக்கம், வெல்கம் டு நாச்சியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்டா? சஹருக்கு நான் ஒரு ரெண்டு பேருக்கு இறால் பிரியாணி போட போகிறேன். வந்து இந்த பாருங்கள், இறால் வந்து ஒரு 100 கிராம் இறால் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது வீட்டில் இருந்த இறால், அதை வச்சு நான் போடுறேன். இந்த பாருங்கள், ரெண்டு வெங்காயம், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், ரெண்டு பச்சை மிளகாய், மல்லி புதினா, கருவேப்பிலை, எலுமிச்சம்பழம் எல்லாம் வச்சுருக்கேன். நான் வந்து இந்த கப்பால் தான் பாசுமதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். 1 கப்பு தான் அரிசி எடுத்திருக்கேன் போடுறேன். நான் வந்து சீக்கிரம் வேலை முடிஞ்சோண்டு இது பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுக்கிறேன். இது ஆயில் சேர்த்துக்கிறேன், நல்லெண்ணெய் தான். ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லெண்ணெய் ஊற்றுனேன். இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் கட்டிக்கிறேன். நல்லெண்ணெயில் செஞ்சால் நல்லாயிருக்கும். பட்டை கிராமமாக பொரிஞ்சிடுச்சு. இதோட நான் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். காலையிலே நான் ஏதாவது கறி செஞ்சு மத்தியானம் வச்சுருவேன். நேற்று நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டேன். வெங்காயம், பச்சை மிளகாய், பெரிய தான் 3 வெங்காயம் இருக்காங்க. நீங்கள் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். மழை வேறு வர்ற மாதிரி இருக்குங்க. மழையும் வரவும் மாட்டேங்குது. அப்படியே ஒரு மாதிரி பொய்யலன்னு வேறு சொல்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரியாக உருகி எடுக்குது. கிச்சனே நிற்க முடியலை. ஆண்டவனா வந்து எப்படியாவது மழை இறக்கணும். நைட்டில் சுத்தமாக நிற்க முடியல கிச்சனில். தக்காளி சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 2 ஸ்பூன்ஸாக சேர்க்குறேன். ஏன்னா இறால் கொஞ்சமாக தானே இருக்குது. 2 ஒரு 3 ஸ்பூன்ஸ் சேர்க்குறேன். சின்ன ஸ்பூன் ஆகிறதுனால இதுக்காமல் எப்போவுமே நான் காலையிலே செஞ்சு வச்சுருவோம்மா. மத்தியானத்துக்குள்ளே கறியெல்லாம் ஆமாம் வெளியில் போனோன்ட உங்களுக்கு கஷ்டம்தான். ரொம்ப திறந்துட்டு ஒரு மாதிரியாக தான் வருது. எல்லாம் வந்து இது வரைக்கும் காப்பாற்றிட்டான். இன்னும் அந்த முச்சூட அந்த நோம்பு எல்லாம் முடிகிற வரைக்கும் ஆண்டவன் எல்லாத்துக்கும் சதுர வாழ்வை கொடுக்கணும். காற்று அடிக்க மாட்டேங்குது. சொல்லப்போனால் வீட்டை சுற்றி மரம் மட்டையமாக தான் நாங்கள் எங்கள் வீட்டு பக்கமாக இருக்குது. சுற்றிலாம் காற்றும் அடிக்க மாட்டேங்குது. ஒரு மரம் அசைய மாட்டேங்குது. வேலையை முடிச்சு தானே இப்போ ஏசியில் போட முடியும். அது வரைக்கும் என்ன பண்ணுறது? கிச்சனில் தான் நிற்கணும். கவாசி போடுதே கிச்சனில் தான் போகுது. எடுத்து வச்ச மல்லி தலையை சேர்த்துக்கணும். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் அப்படி தான் போகணும்னு நினைக்கிறேன். சும்மா சோறாக இருந்தால் நான் நைட்டில் எழுந்திரிச்சு 3 மணிக்கு ஆக்கிடுவேன். இல்லை பிள்ளைங்க ஆசைப்பட்டாங்களே சேர்த்து எடுத்து நான் இது பண்ணுறேன். தயிர் ஒரு நான் 3 ஸ்பூன் ஊற்றுக்கிறேன். ஏன்னா நான் ரைத்தா வேறு செஞ்சிட்டேன், அதனால் தயிர் கம்மியாக இருக்குது. இதுக்கு தொட்டுக்க நான் மாங்காய் பச்சடியும் ரைத்தம் தான் செஞ்சுருக்கேன். இப்போ லெமன் ஒன்று புளிஞ்சுக்கிறேன். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை குளித்தாலும் அப்படி தாங்க இருக்குது. ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். ஏன்னா இறால் கொஞ்சம் இதாக ஒரு சப்புன்னு தான் இருக்கும். அதனால் வந்து நான் மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் மசாலா தான் கேட்பாங்களோ. 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன்.
நாளைக்கு பொயலுண்டு வேற சொல்கிறாங்க, இங்கே இல்லை பொயல் நாளைக்கு சாயந்தரம் கரையை கடக்குது அப்படிங்கிறாங்க. ஆண்டவன் யாருக்கும் எந்த இது இல்லாமல் அது அப்படியே வந்து வந்த மாதிரியே போயிடணும். மழை பெஞ்சால் கூட பரவாயில்ல, காற்று வேற அதிகமாக அடிக்கும் வீசுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி மசாலா எல்லாம் ஒன்றா அப்படி கிளறி விட்டுவோம். காலே கிடைக்க மாட்டேங்குது, ஏதோ வந்தரால் கொஞ்சம் இருந்துச்சு. சரி பிள்ளைங்க ஆசைப்பட்டாங்க, நண்டியில் கட்டி நிறையா தான் நான் போடணும். ராலி இல்லைனாலும் பரவாயில்லை, வாசமாக இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு தான் அவங்க ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் போடுறேன். இது அப்படி கொஞ்சம் மசாலா வடையெல்லாம் போட்டோம். போடணுன்னா அரிசியை போட்டு தண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு நல்லா. இப்போ வந்து நான் இதால் வந்து ஒன்று கொண்டுற தண்ணி வச்சுக்கிறேன், ஒன்று ஊற்றிக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன். ஏண்டா இது வந்து நம்ம குக்கரில் போடுறோம், கொஞ்சம் தண்ணியை கம்மியாக தான் வைக்கணும். பரிசியை போட்டுக்கலாம், எல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுருக்கேன். எல்லார் வீட்லேயும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம வீட்டில் மட்டும் இல்லை. இன்றைக்கி இங்கே ரொம்ப இடத்துல கரண்ட்டு வேறு இல்லை காரைக்காலில், எங்கள் வீட்டில் மட்டும் இருந்துச்சு. செய்கிறேன் என்ன சரியாக இருக்கும் உப்புனா. இப்போ விசில் போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சா சோறு ரெடி ஆகிடும். நம்ம சூப்பரான இறால் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பார்த்தீங்களா, அரிசி ஒரு அரிசி கூட குழஞ்சி போல் அப்படியே அவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக வந்துருக்கு பாருங்கள். பாஸ்மதி ரைஸு நல்லா இருக்குது பார்க்கும்போது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வந்து ரைத்தா பச்சடி செஞ்சுருக்கேன். வந்து மாங்காய் பச்சடி வைக்கிறேன்னு சொன்னால் பிள்ளைங்க வேணான்ட்டாங்க, மாம்பழம் கட் பண்ணி கொடுத்துக்குறேன் நான் சஹரில் இன்ஷால்லா. இது வந்து பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வேறு ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.